நேற்று மத்திய அரசு அறிவிச்சிருக்குது, மே 1ஆம் தேதியிலிருந்து 18 வயதை கடந்த அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்புறம் அதற்கு முந்தைய நாள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொரோனா 2வது அலை என்று மக்கள் படுகின்ற கஷ்டங்களும், அதை தடுப்பதற்கு அல்லது காப்பதற்கு அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அரசு ஒரு இந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவா அந்த இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் எமக்கு தெரியும் என்பதிலிருந்தும், நான் செய்வதே சரி, சரியானதை நான் செய்கிறேன் என்பதை விட நான் செய்வதெல்லாம் சரி என்கிற மனோநிலையும் சேர்ந்து நம்மளை சில சிரமங்களுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ கூட மே 1ஆம் தேதியில இருந்து 18 வயசு இருக்கிறவங்க, 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க வந்து 18 தடுப்பூசி போட்டு கொள்ளலாம் என்று சொல்கிறபோது, நேற்றைக்கு கேரளா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் 50 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம், அவங்களுக்கு 2வது டோஸ் கொடுக்கணுன்னாலே இன்னும் ஒரு 50 லட்சம் எங்களுக்கு தேவை, ஆனால் வெறும் 2 லட்சம் கொடுக்குறீங்களேன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி 2வது அலை வருகிறது என்பதை மேற்கத்திய நாடுகள் சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிபுணர்கள் சொன்னாங்க, ஆனால் இதை அரசு கேட்பதற்கு தயாராகலை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க முரண்பட்டு தான் எப்போதுமே பேசுவாங்க. நேற்று ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் கூட்டம் கூடுறதை தவிர்க்கலாமே, பொதுக்கூட்டங்கள் நடத்தாமல் தவிர்க்கலாமேன்னு ராகுல் காந்தி சொன்னால், நீ தோல்வி பயத்தில் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கட்சியே என்ன சொல்லுது, 500 பேருக்கு மேலே 500 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டங்களை மட்டும் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ எல்லாவற்றையும் அவங்க எப்போதுமே என்ன பேசுவாங்கன்னா, எல்லாத்தையும் அரசியலாக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அரசியல், அதாவது குறுகிய ஒரு சொந்த கட்சியினுடைய நலன் என்பதிலிருந்து பார்ப்பாங்களே தவிர, மற்றபடி இந்த அரசாங்கத்தினுடைய விஷயங்களையெல்லாம் மீறி ஏதாவது நல்லது நடக்குதுன்னா, ஏற்கனவே இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு, மருத்துவ கட்டமைப்பு, அதில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அந்த மருத்துவ கட்டமைப்பும், சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவ மனித வள கட்டமைப்பு, இவங்க சிதைச்சதெல்லாம் மீறி அது நல்லா இருக்கு. இப்போதான் மாநிலங்கள் வந்து தங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வாங்கி கொள்ளலாம்ங்கிற அனுமதியை மத்திய அரசு கொடுத்துருக்குது. இது எப்படியும் கையில் வந்து சேர்றதுக்கு டைம் ஆகும். அதற்கு இடையில தங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய தொகுப்பிலிருந்து, அதாவது மத்திய அரசிடமிருந்து பெறணும்னா, இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் பற்றாக்குறைங்கிற சூழலில் இதை எப்படி மத்திய அரசு கையாளும்னு எதிர்பார்க்குறீங்க? இது முதல் முறை இல்லையே. நீங்கள் ஏற்கனவே முதல் அலையின் போது, இப்போ நாம் தமிழ்நாடு நீங்கள் சீனாவிடமிருந்து மருந்து வாங்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, மாநிலங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு? ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா இப்போ இனிமே வந்து தங்களுடைய தோல்வியை மாநிலங்கள் தான் நாங்கள் டீல் பண்ணலான்னு விட்டுட்டோமே, அவங்க பண்ணாமல் இருந்ததுக்கு நாங்கள் என்ன செய்கிறது என்று தங்களுடைய தோல்வியின் சுமையை மாநிலங்கள் மீது சுமத்துவதற்கான ஒரு ஏற்பாடு என்று தான் இதை நினைக்கிறேன். மத்திய அரசாங்கமே தன்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற போது, மாநிலங்கள் இப்போ போய் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஆள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களுமாக 36 பேர் மோதும் போது மார்க்கெட்டில் விலை என்னவாக இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது நீங்கள் ஒன்று உற்பத்தி செய்வது, ரெண்டு ஏற்றுமதியை உங்களுக்கு போக ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பது. நீங்கள் ஏழை நாடுகளுக்கு கொடுக்க வேண்டாம்லாம் சொல்ல, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இப்போ ஹிந்துஸ்தான் பயோடெக்ஸ் மாதிரி இப்போ நம்ம செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஆலைகளை நீங்கள் வந்து இயக்குவதற்கு முயற்சி செஞ்சுருக்கலாம், ஏற்கனவே இருக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் எவ்வளவு மோசமான அரசாங்கம் பாருங்கள், ஒரு 50,000 மெட்ரிக் டன் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜனை வெளிநாட்டிலேருந்து இப்போ இறக்குமதி பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டை கூட அதுலேருந்து ஒரு பிஎம் கேர்லேருந்து ஃபண்டு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அது முழுக்க வந்து ஒரு இருட்டறையாக இருக்குது பார்த்துங்க. எவ்வளவு நீங்கள் வெளிச்சம் பாசினீங்கனாலும் எத்தனை வெளிச்சத்தை கொண்டு போனீங்கனாலும் ஒரு இரும்பு திரையை வைத்து மறைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் வந்து வெண்டிலேட்டர் வாங்குறதுக்கும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அது நீங்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த வெண்டிலேட்டர் பிரயோஜனமற்று கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா இப்போ தான் வெளிச்சத்துக்கு வருது, அது மெடிக்கல் ஆக்சிஜன் வாங்கிறதுக்காக பிளான்ட்டு போடுறதுக்குன்னு பணம் கொடுத்தாங்களாம், ஆனால் பல பேரும் அதை ஆரம்பிக்கவே இல்லையா, என்ன இது? எனவே இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய உண்மையில் மாநிலங்களுக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற விஷயம். எல்லாத்துக்கும் இவர்கிட்ட தான் அனுமதி வாங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மாநிலங்களுக்கு இந்த இந்த குறிப்பிட்ட துறையில் எனக்கு வந்து உரிமை இருக்கிறது என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளலாமா, அல்லது உரிமையை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளலாமா என்கிற நிலைமை கூட வந்துடும் போல இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உயிர்காக்கும் மருந்துகள், நீங்கள் இது ஒரு நீண்ட ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை முழுவதையும் நம்ம காலி பண்ணதுக்கு ஐடிபிஎல்ல காலி பண்ணோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை காலி பண்ணோம், நம்மகிட்ட இருக்க ஆர்என்டியை காலி பண்ணோம். இதில் ரெண்டு பேரும் பொறுப்பு. இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் இதை துவக்கி வைத்தது, அதை ரொம்ப சீரியஸாக இவங்க கொண்டு வந்தாங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் தனியார் மயம் என்பதை அது எல்லாத்துக்கும் அதுதான் சர்வரோக நிவாரணி என்பதனுடைய என்பதை நோக்கி போனாங்க. நீங்கள் எப்போவுமே சாத்தானை கொண்டாடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கடவுளை வந்து பழி கொடுக்க வேண்டியது அவசியம். எனவே நீங்கள் தனியார் மயத்தை கொண்டாட வேண்டும் என்றால் பொதுத்துறையை நீங்கள் பழி கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இவங்க எல்லாத்துக்குமே இருந்தது. நல்ல வேளை தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்கள், கேரளா மாதிரியான மாநிலங்கள் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகள் இருந்ததுனால நம்ம பாதிக்கப்பட்டோம். நீங்கள் இப்போவும் ஜிஹெச்சுக்கு போய் பாருங்கள், ஸ்டாலினுக்கு போய் பாருங்கள், எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு இவங்கெல்லாம் இல்லைன்னா கொத்து கொத்தாக செத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் நிதி ஆயோக்கு இன்னும் ஒரு வருஷம் கழித்து இது வந்திருந்தா கூட அரசு மருத்துவமனைகளில், மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தனியார் மயமாக இருக்கும். நிதி ஆயோக்கினுடைய ரெக்கமெண்டேஷன் அதுதான். எனவே இந்த அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஆலோசனையை கூட எதுக்காக சொல்லுது அப்படின்னு சொன்னால், மாநிலங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கறதுக்காகலாம் சொல்லலை. இந்த ஏற்கனவே தன்னுடைய தோல்விகளுடைய சுமையை மாநிலங்களுக்கு இறக்கி வைக்கிறதுக்காக சொல்கிறாங்களே தவிர அதில் கொண்டாடுறதுக்கு எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. மக்கள் கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்வது, கடைப்பிடிப்பது என்பது சரிதான். மக்கள் எப்போதுமே அதை செய்கிறாங்க. நான் இப்போ பார்க்குறேன், முன்னே இருந்ததை விட மிக அதிகமாக முகக்கவசம் அணிகிறார்கள். முன்னே இருந்ததை விட இப்போ கூடுதலாக கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த கட்டுப்பாடுகள் இல்லாமலேயே இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, அரசு எப்படி இருக்கோ அது மாதிரி தானே இருக்கும். அவர் சொல்கிறாரு, கரெக்டாக அவர் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாரு. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து முகக்கவசம் இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் போடுறீங்க, என் பாக்கெட்லேருந்து பறிச்சுக்கிறீங்க. சரி, ஏன் நீங்கள் ஃபைன் போடுறீங்க? நான் அப்படி போவதன் மூலமாக என்னுடைய உடல் நலனையும் நான் வந்து ஒரு ஆபத்துக்குள்ளாக்குறேன். நான் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் முன்னால் இருக்க மற்றவங்களையும் பாதிக்கிறேன். இதுக்கு நீங்கள் 500 ரூபாயை என் பாக்கெட்லேருந்து பிடுங்கிட்டா போதுமா? அந்த 500 ரூபாயில் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்களா? அல்லது நீங்கள் வந்து கூடுதலாக வாங்கிட்டு கூட மாஸ்க்கு கொடுக்கணும்ல? ஆனால் ட்ரெயினில் போகிறதுக்கு அனுமதிக்கிறீங்க. அவர் இப்போ 12 மணி நேரம் ட்ரெயினில் இதர பயணிகளோடு மாஸ்க் இல்லாமலே அவர் பயணிக்கலாம். நீங்கள் வந்து கொரோனாவுக்கு ஃபைன் போடல, மனுஷனுக்கு தானே போடுறீங்க. எனவே பயப்படுறது மனுஷன் தான் பயப்படுவான். அப்போ அப்போ மனுஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். கொரோனா பயந்து ஓடுற பிரச்சனை கிடையாது. மனுஷனுக்கு ஒரு 500 ரூபா லாஸ் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்கேருந்து மூளையிலேருந்து ஒதுக்கணும்னா, நான் என் வேலையை சரியாக செஞ்சிட்டேன் என்று காட்டுவதற்காக, என்ன நான் 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 விஜிலண்டாக இருக்கேன்னு காட்டுறதுக்காக இல்லை. மக்கள் விஜிலண்டாக இருக்காங்க, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க என்பதை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி என்பது அவசியம். அப்போ அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நான் நடவடிக்கை எடுத்துருவேன், சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ஒரு 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 ரொம்ப அறுதப்பழசான, தன்னை இந்த பிரச்சனையிலிருந்து விலக்கி வைத்துக் கொள்கிற ஒரு ஏற்பாடு என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை.